அன்பு இசை மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, இசை ரசிகர்களே, நமது கோவில்பட்டி ஷெக்கினா இசைப்பள்ளி நடத்தும் முப்பெரும் இசை விழா 2023. என்னுடைய நண்பர் ஜோசப் பற்றி நான் சொல்லணும். அவரை வந்து சந்தித்து இப்போ ஒரு 3-4 மாதம் தான் இருக்கும். என்னை பெரிதும் கவர்ந்த ஒரு நண்பர். நாங்கள் வந்து பல்வேறு மேடைகளை பார்க்குறோம், கல்லூரி பல்கலைக்கழகங்கள் எல்லாம் போகிறோம். ஒரு தலைநகர் பெரிய ஊர், அங்கே ஒரு பல்கலைக்கழகம், அங்கே இசை பயின்ற மாணவர்கள் 2 பேர் தான், பேராசிரியர்கள் 6 பேர் இருக்காங்க. என்ன நிலைமை அப்படி தான், மதுரைக்கு கூட ஒரு சில கல்லூரிகளில் அதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது கோவில்பட்டி என்ற, இதை நான் ஒரு குக்கிராமம்னு சொல்ல மாட்டேன், கோவில்பட்டி என்ற ஒரு செமி சிட்டி 3 கிளைகளை உருவாக்கி இசை கற்றுத்தருகின்றார். இப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி வகுப்பு இருக்கிறதுனா இது எல்லாருக்கும் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம், அதான் நான் சொல்லுவேன். ஒரு காலகட்டத்தில், வருங்காலகட்டத்தில் கோவில்பட்டி நகரம் ஒரு இசை நகரமாக, ஒரு மியூசிக் சிட்டியாக அது வந்து மாறும். அது மாத்திரம் இல்லை, ஒரே இடத்துல எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளும் இன்றைக்கி கற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு பார்த்துருங்க. தொடக்கம் முதலே அவரிடம் நான் பார்த்து வியந்தது, சிலர் ஐரோப்பிய இசை மட்டும் கற்றுத்தருவார்கள், பியானோ கிட்டார் இதை மட்டும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய ஜோஸ் கர்நாடக இசையும் கற்றுத்தருகின்றார், ஐரோப்பிய இசையும் கற்றுத்தருகின்றார். அதுதான் அவருடைய சிறப்பு. உலக இசை தின விழாவையும் தமிழிசை ஆய்வாளர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவையும் ஷெக்கினா இசைப்பள்ளியின் 10ஆம் ஆண்டு துவக்க விழாவையும் இணைத்து முப்பெரும் இசை விழாவாக நடத்துகின்றோம். இந்த மாதிரி ஒரு இசைப்பள்ளியில் வந்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கார் இல்லையா, இவர் நண்பர் ஜோஸ் அவர்கள், அவருக்கும் பொறுமை, அதனால தான் இது வந்து ஒரு பெரிய சாத்தியமாக இன்றிருக்கு. இவ்விழாவில் பெருமதிப்பிற்குரிய கர்நாடக இசைப்பாடகர் டி எம் கிருஷ்ணா அவர்களும், தேவதைய வருக கலை விமர்சகர் எவிடன்ஸ் கதிர் அவர்களும், பத்திரிகையாளர் ராவ் வினோத் அவர்களும் பங்கு பெற்று சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள். வரும் ஜூலை 2 ஞாயிறு மாலை 4 மணிக்கு கோவில்பட்டி சௌபாக்கியா மஹாலில் வைத்து, மியூசிக் இஸ் ஏ நாட் ஓன்லி ஆர்ட், மியூசிக் இஸ் ஏ கல்ச்சர், மியூசிக் இஸ் ஏ லைஃப், மியூசிக் இஸ் ஏ லிபரேஷன், மியூசிக் இஸ் ஏ டிக்னிட்டி. இதெல்லாம் நம்ம இசையை கொண்டாடுவோம், போற்றுவோம். அனைத்து நண்பர்களே, வருக, மகிழ்க.